அதிமுகவின் பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி பொறுப்பேற்ற பின் செய்தியாளர்களை சந்தித்த ஜெயக்குமார் பொதுமக்களாலும் தொண்டர்களாலும் தூக்கியறியப்பட்டவர் என்பதால் ஓபிஎஸ் ஐ பற்றி யாரும் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் என கூறியிருக்கிறார். பொது செயலாளராக பதவியேற்ற பின் எடப்பாடி பழனிசாமி சென்னை மெரினாவில் உள்ள எம்ஜிஆர் ஜெயலலிதா நினைவிடங்களில் தனது ஆதரவாளர்களுடன் மரியாதை செய்தார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் இது வரலாறு சிறப்புமிக்க மகிழ்ச்சிகரமான தீர்ப்பு என கூறினார். இந்த தீர்ப்பை பொறுத்தவரையில் ஒரு மகத்தான ஒரு வரவேற்பு தகுந்த ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு தீர்ப்பு. தொடர்ந்து பேசிய அவர் தங்கள் தரப்பினர் சட்டப்படி வழக்கை எதிர்கொண்ட காரணத்தினால் நியாயமும் நீதியும் தங்களுக்கு கிடைத்துள்ளது என தெரிவித்தார். மேலும் கடிக்கும் மிருகங்களுடன் கூட வாழ்ந்து விடலாம், ஆனால் தினமும் மாறி மாறி பேசும் நிறமாரிகளுடன் நிச்சயம் வாழ முடியாது என கூறிய அவர் ஒருபோதும் இனி ஓபிஎஸ்க்கு அதிமுகவில் இடம் கிடையாது என திட்டவட்டமாக தெரிவித்தார். அதாவது கடிக்கும் வந்து கடிக்கும் மிருகங்களோட கூட வாழ்ந்துடலாம், கடிக்கும் மிருகங்களோடு வாழ்ந்துடலாம், ஆனால் ஒரு நேற்று ஒன்று இன்றைக்கி ஒன்று சொல்ல மாற்றிக்கிற அந்த நிறமாரிகள் கூட என்றைக்குமே வந்து வாழ முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இன்றைக்கி வந்து ஓபிஎஸ்ஐ பொறுத்தவரை தொண்டர்களாலும் ஒரு அதே போல் பொதுமக்களால் நிராகரிக்கப்பட்ட ஒரு சக்தி. தொண்டர்களாலும் பொதுமக்களாலும் துடை தெறியப்பட்ட ஓபிஎஸ்ஐ பற்றி இனி பேசுவது தேவையற்றது என குறிப்பிட்ட அவர் எந்த சூழ்நிலையிலும் அவர் கட்சியில் மீண்டும் சேர்க்கப்பட மாட்டார் என தெரிவித்தார். அதிமுக நீக்கப்பட்டவருக்கு எப்படி இடம் இருக்கும்? அதிமுக நீக்கப்பட்டவர் எதிர்காலத்திலயும் அவருக்கு இடமே கிடையாது அதிமுக.